கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 1000 ஆசிரியர்கள் உபரியாக உள்ளதாக அறிவித்த காவல்துறையினரை கண்டித்து ஆட்சியர்கள் கூட்டமைப்பினர் தொடர்ந்து 6வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வருவதால் மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 130 அரசு உதவி பெறும் பள்ளிகளும் 129 அரசு பள்ளிகளும் சேர்த்து மொத்தம் 2180 ஆசிரியர்கள் பணியில் உள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன் கல்வித்துறை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 619 ஆசிரியர்களும் அரசு பள்ளியில் 391 ஆசிரியர்களும் உபரியாக உள்ளதாக அறிக்கை வெளியிட்டது. இதற்கு பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. மேலும் இந்த அறிவிப்பினை ரத்து செய்ய வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் 6வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். அனைத்து ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இன்றைய தினம் 6வது நாளாக ஆசிரியர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலே பணிபுரிந்து வருகின்ற 1010 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களை உபரி என்ற ஆணையை வெளியிட்டு கன்னியாகுமரி ஆசிரியர் பெருமக்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே உள்ள மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெருத்த அவமானத்தையும் பெருத்த துரோகத்தையும் இழைத்திருக்கின்றது. இந்த ஆணையை அரசாங்கம் திரும்ப பெறும் வரை, இந்த ஆணையை ரத்து செய்யப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். மாணவர்கள் நலன் கருதி கல்வித்துறை ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்து வருகிறது.